வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 6 மணி ஆகுது. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:00, 6:10 ஆகுது. எங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலங்கத்தாலே எழுந்து வந்தாச்சு. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம் வீடியோக்குள்ளே. சன்ரைஸ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் போல். நம்ம ஏற்கனவே சீக்கிரமாக வந்துட்டோம், வழக்கம் போல் லேட் ஆகாமல் இன்றைக்கி சீக்கிரமாக வந்திருக்கோம். ஸோ ஒரு வியூ ஆஃப் ராக்ஃபோர்ட் பீச் பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் வந்து ராக்ஃபோர்ட் பீச் கிட்டே நிற்கிறேன். நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஸோ காலையிலேயே நிறைய பேர் வந்திருக்காங்க சன்ரைஸ் பார்க்குறதுக்காக. ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, அழகாக வச்சுருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நான் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்ததே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் ஆனால் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். ஒரு வியூ பார்க்கலாம் வாங்க. ராக்ஃபோர்ட் பீச்சு பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஸோ கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப 6:24 வந்து சன்ரைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகாதா இல்லையா செக் பண்ணுவோம். தம்பியும் எந்த சாத்துட்டாரு, ஒரு வருஷம் தூரமாக நிற்கிறார். அவர் அங்கே நிற்கிறாரு பாருங்க சார் தம்பி. எல்லாரும் சன்ரைஸ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூகுளில் வந்து 6:24 கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் வந்து இப்போ 6:35, 6:40 கிட்ட ஆயிடுச்சு. கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கிறதுனால வந்து சரியாக வந்து சன் தெரிய மாட்டேங்குது. ஸோ வழக்கம் போல் நம்மளோட முயற்சி வந்து இன்றைக்கி ஃப்ளாப் ஆன மாதிரி தான் இருக்குது. பட் ஓகே தான், ரொம்ப க்ளவுடியாலாம் இல்லை, கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. பட் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் க்ளவுட் கிளியர் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இப்படி தான் பார்த்துட்டு இருக்காங்க கேமரா வச்சுட்டு. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஆயிடுச்சு. இன்னும் வந்து சன் வந்து வெளியில் வரவே இல்லை. ஸோ வழக்கம் போல் நம்ம பண்ண ட்ரை வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் போல் சீசனில் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க போல். நாங்கள் அவுட் ஆஃப் சீசனில் வந்திருக்கோம் போல். ஸோ சன் ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. இன்னும் 7:00 ஆகி சன் இன்னும் வெளியில் வரவே இல்லை. ஆனால் வந்து நிறைய பேர் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இது பண்ணிட்டு தான் இருக்காங்க, சன் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் வந்து சன் வந்து நோ சொல்லிட்டார் நம்மளுக்காக. க்ரௌட் ஆனால் க்ரௌடு இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது. பட் ரொம்ப க்ரௌடெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு இருக்குது க்ரௌடு. வேவ்ஸ் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக தான் வந்துக்கிட்டுருக்கு. காலையில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க, எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்னு. இதுதான் வந்து அந்த ஃபுட்பாத் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. ஸோ பீச்சோட டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோன்னு தான் இருக்கும், ரொம்ப கிட்ட தான் பீச்சோட டிஸ்டன்ஸு. இங்கே ஃபுட்பாத்தில் வந்து வாக்கிங் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அதர் ஸ்டேட்ஸில் வந்து டூரிசம் வந்தவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து காலையில் வந்து ரொம்ப பிஸியாக வாக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. டைம் வந்து ஒரு 8:00 தான் ஆகுது. நாங்கள் இன்னமும் வந்து சன்ரைஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சன்ரைஸ் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது தெரிஞ்சிருமா அப்படின்றக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பட் வந்து தெரிகிற மாதிரி தெரில, கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்குது. மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது, பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது.
பிரேக்ஃபாஸ்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக நடந்து போயிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் மணிமண்டபம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ்லாம் செமையாக இது பண்ணியிருக்காங்க, பெயிண்டிங் ஒர்க்லாம் பயங்கரமாக இருக்குது. வாங்க பார்க்கலாம் அப்படியே. இந்த பில்டிங் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த பில்டிங் வந்து ஏதோ ப்ரெஸ் மாதிரி இருக்கு, ப்ரெஸ்ன்னு போட்டிருக்காங்க. அரபிந்தோ ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் எல்லா வீடுமே வந்து இங்கே இப்படி தான் இருக்கு. அழகா பெயிண்டிங்லாம் சூப்பராக இருக்கு. ஸோ இங்கே லீ கேஃப் இருக்குது. ஸோ நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம் பாருங்கள், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. ஸோ பீச்சில் நடக்கிறதுனால நல்லாயிருக்கு, ஸோ எதுவும் தெரியல அவ்வளோவா. இங்கே வந்து காந்தி மண்டபம், லீ கேஃப் இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து ஏதோ பெயிண்டிங் எடுத்துருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து இந்த கீத்தில் வந்து அப்துல் கலாம் சூப்பராக பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்க, அழகாக இருக்கு. ஸோ ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர் மாதிரி எடுத்திருக்காங்க போல். ஸோ பிட்டு பிட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இது இதுக்கப்புறம் தான் இதை வந்து ரெடி பண்ணுவாங்க போல. ஃபஸ்ட்டு வந்து இந்த கீதில் பண்ணியிருந்தாங்க, இங்கே பாருங்கள் இங்கே வந்து வாட்டர் பாட்டிலில் பண்ணியிருக்காங்க சூப்பராக. இங்கே வந்து காந்தி தாத்தா வந்து பழைய துணியில் செஞ்சுருக்காங்க. ஏதோ எக்ஸிபிஷனுக்காக செட்டப் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன், சூப்பராக இருக்கு. ஸோ இது வந்து இந்த வேஸ்ட் பாட்டில்ஸ்லாம் வச்சு எடுத்துருக்காங்க, நம்ம யூஸ் பண்ணி போடுற அந்த ஷாம்பு பாட்டில்ஸு, அப்புறம் இந்த ஆலா பாட்டில்ஸ், இந்த வாட்டர் பாட்டில்ஸ், ஜூஸ் பாட்டில்ஸ் அதெல்லாம் வந்து எடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெயிண்டிங், 3D பெயிண்டிங் மாதிரி இருக்கு. இந்த காந்தி தாத்தா வந்து யூஸ்டு க்ளோத்ஸ் மாதிரி இந்த பழைய துணியெல்லாம் வச்சு அழகாக பண்ணி அதில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து தோனி வந்து வாட்டர் பாட்டிலு, கிட்ட போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அடுத்து மதர் தெரேசா, இது வந்து ஆக்சுவலாக தர்மாகோலில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் பண்ணியிருக்காங்கன்னு கிளியராக தெரில, ஆனால் சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க
இது வந்து யூஸ்டு பிளேட்ஸ், யூஸ்டு பிளேட்ஸ் எல்லாம் வந்து என்னன்னு தெரியல, இப்போ பேப்பர் பிளேட்ஸ், அது பேப்பர் பிளேட்ஸை வச்சு அப்துல் கலாம் சூப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. A few moments later. பார்க்குக்குள்ளே போகலை, இந்த வழியாக தான் வந்து, ஸோ அந்த காந்தி சிலைக்கு ஆப்போசிட்டில் இந்த வழியாக தான் வந்து நம்ம அந்த ரெஸ்டாரண்ட் போகிறோம். ஸோ பார்க்குக்குள்ளே போயிட்டு போனால் ஷார்ட்கட் சொன்னாங்க, மேப் வந்து இப்படி தான் காமிக்குது.